ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நல்லா பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் தான் பண்ண போறோம். இந்த ஆப்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல நான் காப்பிடி அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்குறேன். இப்போ அதே காப்பிடியில காப்பிடி அரிசி, பச்சரிசி எடுத்துருக்குறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரிசியை நல்லா கழுவிடலாம். ஒரு மூணு முறை அரிசியை நல்லா கழுவிடலாம். நல்லா கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு வேற தண்ணி ஊற்றி அரிசியை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/4 காப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ தண்ணி சேர்த்து 2 முறை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வேற தண்ணி ஊற்றி உளுந்தையும் வெந்தயத்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ அரிசியும் உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய அரிசி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மதியம் வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி மாவு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரியே எல்லா அரிசியையும் அரைச்சி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து மாவில் நல்லா கரண்டி வச்சு கலந்துடலாம். இப்போ நல்லா உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஃபுல் நைட்டு நல்லா குளிக்க வச்சிடலாம். இப்போ ஃபுல் நைட்டு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ கரண்டி வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு வந்து நிறைய இருக்கிறதுனால நம்ம இந்த மாவுலேருந்து கொஞ்சம் மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன். மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஆப்பு மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஆப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்கு. இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சுட்டு சூடுபடுத்திடலாம். ஆப்பச்சட்டி சூடானதும் மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ மாவு எடுத்து நல்லா சுற்றி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுருக்குறோம். சைட்லலாம் நல்லா ஓட்ட ஓட்டையாக மத்தியில் நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.